வணக்கம் கேமர்ஸ். கேமிங் நியூஸ் தமிழோட திரும்பி வந்திருக்கேன். ஸோ இந்த வீட்டில் வந்து நிறைய கேமிங் நியூஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஆடியோ நியூஸ் கூட இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கொஜிமாவோட அடுத்த கேம் பற்றி கூட நியூஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. முதல் கேம் வந்து ஒரு ஃப்ரீ டு ப்ளே ஷூட்டர் கேம் பற்றி தான், ஸ்ப்ளிட் கேட்டு. இந்த கேம் ஷூட்டர் கேம்ஸ் வந்து எலிமெண்ட்டையும் அப்புறம் வந்து போர்ட்டலில் இருக்க அந்த எலிமெண்ட்டையும் வந்து சேர்த்து போடுறாங்க. இந்த கேம் ரொம்ப சூப்பராகுது, அதனால வந்து நிறைய பேர் விளையாட ஆரம்பித்தாங்க. செம இன்ஃப்ளக்ஸ் ஆகிற நம்பர்ஸ். என்ன பிரச்சனைனா, டெவலப்பர்ஸ்னால நிறைய சர்வர் வந்து அஃபோர்டே பண்ண முடியல, ரொம்ப நேரம் கியூ இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஸோ பெரிய பெரிய கேம்ஸ்க்கு இந்த நேரம் ஏற்பட்டுருக்கு. ஸோ சின்ன கேமுக்கு வந்து எவ்வளோ நம்பர்ஸ் வருதுன்னு அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து சர்வர் அப்டேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பிசார்ட் கம்பெனி தெரியவில்ல, அவங்க ஒரு பெரிய பப்ளிஷரு அப்புறம் டெவலப்பர் கூட. அவங்க ரீசெண்ட் டைமில் யூபி சாஃப்ட் மாதிரி வந்து பெரிய பேக்லாஷ் ஏற்படுது. அந்த இடத்துல ஒர்க் பிளேஸே சரியில்லை, ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. இதனால் டெவலப்பர்ஸ்லாம் ப்ரொட்டெஸ்ட் பண்ணி ஒரு வேளையாக ஒரு தீர்வுக்கு வந்திருக்காங்க. இது அந்த கம்பெனியோட ஹெட் வந்து ரிசைன் பண்ணுறாங்களா, ஃபஸ்ட் டைம் அந்த கம்பெனியோட ஒரு ஹெட் வந்து உமனாக இருக்க போகிறாங்க. ஸோ இப்போயாச்சும் கொஞ்சம் ஓரளவுக்கு மாறுவாங்க பிளிசார்டு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஓவர் அசில் செஞ்சுருக்காங்க, இருந்தாலும் வந்து அந்த காலத்தில் ரொம்ப சூப்பரான டெவலப்பர்ஸ், வேர்ல்ட் ஆஃப் வார் கிராஃப்ட் போல கேம் செஞ்சாங்க. நெக்ஸ்ட் டேக் டு இன்ட்ராக்டிவோட ரிப்போர்ட் தான். ஸோ GTA 6 எதிர்பார்த்துருப்பீங்க. டேக் டு இன்ட்ராக்டிவ் வந்து ராக்ஸர் வந்து ஓன் பண்ணுறாங்க. இவங்களோட குவார்டர் ரிப்போர்ட்டில் வந்து GTA 6 பற்றி எதுவுமே இல்லை. ஸோ GTA 5 எனான்சேஷன் பற்றி தான் இருக்குது. அப்புறம் GTA ஆன்லைன் வந்து இப்போ GTA 5 விட டவுன்லோட் பண்ண தேவையில்ல, தனி கேமாக வரப்போகுது, அது வந்து தனியாக வாங்கிக்கலாம். எப்படி ஆடி ஆன்லைன் லேர்ன் பண்ணாங்களோ அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் நம்ம 2K இருக்காங்கல்ல, 2K கேம்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. அதில் வந்து ஒரு அன்அனௌன்ஸ் கேம் இருக்குது, அது வந்து மோஸ்ட்டாக மார்வல் எஸ்காம் சொல்லிட்டு இருக்காங்க. இது முன்னாடி வந்து லீக்ஸ் அப்புறம் ரூமர்ஸ் பற்றி தான். ஸோ எஸ்காம் வந்து ஒரு டேர்ன் பேஸ் கேமு, ஒரு சூப்பரான கேமு. இது வந்து மார்வலோட வந்தால் யோசிச்சு பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக ஸ்ட்ராட்டஜி அப்புறம் வந்து டேர்ன் பேஸில் இருக்க போகுது. ரொம்ப நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதான் இருக்க போகுது, அதோட ட்ரெய்லர் வந்து கொஞ்ச நாள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதம் தான் இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு புது மார்வல் கேம் வருது, கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன், முன்னாடி கேம் மாதிரி இல்லாமல். நெக்ஸ்ட் வந்து பழைய நியூஸ் தான். இது வந்து விண்டோஸில் வந்து பேட்டா சேனலில் வந்திருக்கு, இது மாதிரி டெவலப்பர் சேனலில் வந்திருக்கு. டெவலப்பர் சேனல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஏர்லி ரிலீஸ் காப்பி. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நிறைய பக்ஸ் இருக்க போகுது. ஸோ பேட்டா சேனல் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்க போகுது. ஸோ யூஸ்வலாக பண்ணுறது வந்து இந்த பக்ஸ் எல்லாம் பண்ணலாம், இருந்தாலும் வந்து கண்டிப்பாக நிறைய பிரச்சனை இருக்க போகுது. ஸோ எப்பவுமே ஃபைனல் ரிலீஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் இப்போ தான் பிளிசார்ட் பற்றி பேசினேன். இது போல் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து வெளியே வந்து தனி டெவலப்பர் செய்கிறாங்க. ஏன் ரீசெண்டாக கூட தட்ஸ் நோ 3 சொல்லிட்டு ஒரு டெவலப்பர் வந்திருக்காங்க. இது வந்து பெரிய பெரிய டெவலப்பர்ஸ், லாஸ்ட் ஆஃப் அஸ் அசாசின்ஸ் க்ரீடு ராக்ஸ்டாரில் ஒர்க் பண்ணுவாங்க, எவ்வளோ பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வருது. முன்னாடி எல்டர் ஸ்கார்ல ஒர்க் பண்ண டெவலப்பர்ஸ்லாம் வந்து புதுசாக பண்ணுறாங்க, பெத்தஸ்டா இல்லாமல் தனியாக சொல்கிறேன். இந்த மாதிரி வரும்போது ஃபுல்லாக ஸ்கில் யூஸ் பண்ண போகிறாங்க, ஏற்கனவே கொஞ்சம் சம்பாதிச்சிருப்பாங்க, அதெல்லாம் போட்டு கேம் ரொம்ப சூப்பராக பண்ண போகிறாங்க. இவங்க கேம்ஸும் ரொம்ப சூப்பராக போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆலோ இன்ஃபினைட்டுக்கு வந்து ப்ரைவேட் டெஸ்ட்லாம் ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் புது பால் ஃபீச்சர் பற்றிலாம் நிறைய மீம்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ இப்போ புது ரிப்போர்ட் என்ன வந்துருக்குன்னா வந்து இல்லை பேட் ராயல் வரப்போதான். ஸோ கன்ஃபார்மாக செஞ்சிருக்கோம், ஃப்ரீ ட்ரிப்பில் கேமு, கம்பெனி காசு பார்க்கணும்னா வந்து பேட் ராயல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக செஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஹேலோ ஒரு நல்ல ஐபி தான். ஸோ பேட் ராயல் மூலம் வந்து ரூயின் பண்ணாமல் தான் ரொம்ப சரி. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பாஸ் கேம் ஸ்டூடியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப செலவு பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த கேமில் வந்து நார்மல் பேட் ராயல் கேம்ஸ் மாதிரியும் இல்லை வந்து ஆன்லைன் கேம்ஸ் மாதிரியும் வந்து மைக்ரோ ட்ரான்சாக்ஷன் இருக்காது. இதில் பேல் பாஸ் சிஸ்டம் வந்து டோட்டலாக மாறிக்கு, அதை போய் தனி வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக பார்க்கணும் நீங்கள். நெக்ஸ்ட் முன்னாடி வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. இது வந்து ஒரைசன் ஃபர்பிடன் வெஸ்ட் வந்து டிலே பண்ண போகிறாங்களாம். மேசிவ் கேம் அது, கண்டிப்பாக செஞ்சிருக்கோம், நிறைய ஒர்க் தேவை போகணும். ஸோ இந்த பேண்டமிக் டைமில் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ டெவலப்பர்ஸ் வந்து ஒரு வருஷம் டிலே பண்ணி பண்ணலாம்னு யோசிச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல விஷயம் தான் அது. ஸோ இந்த கேம் வந்து ரொம்ப சூப்பராக வந்தால் போதும். இதனால் இன்னொரு விஷயம் பாதிக்கப்பட போகுது, பிசி ரிலீஸ் தான். ஸோ இப்போ ஒரு கேம் ரிலீஸ் ஆகி 2 வருஷமோ 3 வருஷம் கழிச்சு வந்து பிசியில் வந்துடுது, ப்ளே ஸ்டேஷன் எக்ஸ்க்ளூசிவ்லாம் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து அது பாதிக்கப்படும் நினைக்கிறேன். முதல்ல PS5 வாங்க வைக்க தான் அது பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பிசியில் லான்ச் அப்போ வராது. இருந்தாலும் பிசியில் லான்ச் பண்ணால் பிசி கேமர்ஸ் அந்த கான்சோல் வாங்குறத விட கண்டிப்பாக அதிகமாக காசு வரப்போகுது, நிறைய பேர் வாங்கி விளையாடுவாங்க அந்த கேமை. அப்போ வந்து சேல்ஸே சொல்லிச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது, இதான் ஃபைனலாக எப்பவுமே கொஜிமா ஸ்டைல் தான் அதுவும். ஸோ நிறைய ரிப்போர்ட்ஸ் என்ன ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, சோனி வந்து கண்டிப்பாக அடுத்த மெட்டல் கியர் கேமோ நெக்ஸ்ட் சைலண்ட் ஹில் கேமோ வந்து அனௌன்ஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே யாரோட ஒர்க்கு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, கொஜிமாவோட ஒர்க்கு தான். ஸோ கொஜிமா வந்து ட்ரை பண்ணார் திரும்பி சைலண்ட் ஹில் வந்து ரீபூட் பண்ண, அது கேன்சல் ஆகிடுச்சு. அதில் அவரோட ஃபேமஸ் ஆக்டர் நார்மல் ரீடர்ஸ் தான் போட்டிருந்தார், பட் டெஸ்டாண்டிங்லாம் திரும்பி வந்தார் நார்மல் ரீடர்ஸ், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். ஸோ இப்போ கொனாமி வந்து ஆக்சுவலாக வந்து மெட்டல் கியர் பண்ணலை, கொஜிமா தான் பண்ணிட்டுருக்காரு, அவங்க சொல்லி தான் பண்ணுறாங்க. அதே நம்ம சைலண்ட் ஹில் ஐபிக்கோ வரலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு ரீபூட் வந்து இருக்குது. ஒரு பெரிய ஸ்பெகுலேஷன் வீல் இருந்தது, இது வந்து PS5 எக்ஸ்க்ளூசிவ் கேம் பற்றி தான், அபேடன்ட் பேர். இது ஒரு ஹாரர் கேமு. ஸோ ஹாரர் கேம்னா வந்து சைலண்ட் ஹில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டூடியோ பற்றி நிறைய மிஸ்ட்ரீஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் இன் பண்ணுறாங்க. இது நிறைய வகையில் வந்து கொஜிமாவோட ரிலேட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே மெட்டல் கியர் அப்படி தான் பண்ணார் அவர். ஸோ சஸ்பென்ஸுக்காக அது மாதிரி பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக லிங்க்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், அதோட ட்ரெயிலர் கூட இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போதான். ஸோ வந்தால் கொஜிமா ஸ்டைலில் வரப்போகுது. இருந்தாலும் அந்த ப்ளூ பாயிண்ட் டெவலப்பர்ஸ் வந்து ஒத்துக்குனாங்க, நாங்கள் வந்து கொஜிமா கூட எதுவுமே பண்ணலன்னு. யாருக்கு தெரியும், கொஜிமா வந்து அவர் ஸ்டைலில் கண்ணு வச்சு பக்கத்தில் நின்றுக்கலாம். ஸோ கொஜிமா வந்தால் நல்லதாக வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், கண்டிப்பாக பிசி ரிலீஸும் கூட வரணும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி கேமிங் கண்டென்ட் சேனல் நிறைய இருக்கு. ஏதாச்சும் புது கேம்ஸ் இருந்துச்சுன்னா அதை பத்தி நியூஸ் வரும், இல்ல ஏதாச்சும் ஈவெண்ட் இருந்துச்சுன்னா அதை பத்தி நியூஸ் வரும். இந்த கேமிங் இண்டஸ்ட்ரி அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ஒன்று தெரிஞ்சுக்கலாம் சேனல்ல. அது மட்டும் இல்லாமல் பிசி ஹார்ட்வேர் கண்டென்ட் இருக்குது, ஜிபியு கைடு, பிஎஸ்யூ கைடு இந்த மாதிரி நிறைய இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் கான்சோல் கண்டென்ட் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்க. பை.